May we come in, doctor? Yes, come in. Thank you. Hello, baby. Hello, doctor. Hello, Raja. Hello. பரவாயில்லையே, என் பேரை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உன் பேரை என்னால மறக்க முடியாது ராஜா. Very easy name to remember. டாக்டர், ராஜா முன்ன மாதிரியே திடீர்னு ரத்த வாந்தி எடுத்துட்டான். ஏற்கனவே நீங்க ரிப்போர்ட் தரதா சொன்னீங்களே. ஆமா, ரிப்போர்ட்ல என்ன கம்ப்ளைண்ட் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க டாக்டர்? அது அதுல வந்து நதிங் சீரியஸ். நான் ஒரு மருந்து தரேன், கொஞ்சம் வரீங்களா? நீங்க உட்காருங்க. ஏ ராஜா, மருந்து தூக்கிட்ட? புத்துநோய்க்கு மருந்து கிடையாது சிஸ்டர். நீங்க டாக்டர் கூட பேசிட்டு இருந்ததே நான் உடஞ்சிருக்கேன். இப்பவே எல்லா கண்ணீரையும் சிந்துறாதீங்க. நான் போகும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணல. சிஸ்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த விஷயத்த யாருக்கிட்டையும், முக்கியமா தேவி கிட்ட சொல்லிடாதீங்க. ப்ராமிஸ், ப்ளீஸ் சிஸ்டர், ப்ராமிஸ். முன்னாடியே இருதய நோயா, எதையும் யாரும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்க. பெண்கள் வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க. ராஜா இருக்கார?
இல்லம்மா, அவன் வெளியே போயிருக்கான். நீங்க யார் பேசுறீங்க? நான் தனசேகர் பேசுறேன். நீ யாரம்மா? நான் தான் தேவி பேசுறேன். அவர் இல்லையா? இல்ல, எங்கயோ எங்கயோ வெளியூர் போயிருக்காம்மா. வெளியூர்? எந்த ஊர்? எந்த ஊருன்னு தெரியல, ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறேன் அப்படின்னா. ஏன் உங்ககிட்ட அவன் சொல்லலையா? உண்மையா சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை நீங்க தானே நிறுத்துறீங்க? அது உங்க ரெண்டு பேர் ஜாதகப்படி முகூர்த்த நாள் சரியில்லைன்னு. நாள் சொன்னதா இல்ல நீங்க சொன்னீங்களா? என்னம்மா சொல்ற? ஆரம்பத்துல இருந்து ராஜா உங்களுக்கு பிடிக்கல, அதுதான் சொல்றேன். ஆரம்பத்துல பிடிக்கல வாஸ்தவம் தான், ஆனா அவனைத்தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சப்புறம் நான் தடுக்கல. தேவி, நான் உன் கூட வந்தவன் இல்ல, கூட பிறந்தவன். உனக்கு நல்லது நடக்கிறத கண்ணால பார்த்தப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வருஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டு வந்தேன். இப்ப வயசையே தள்ளி போட்டுக்கிட்டு வரேன். அது எனக்கு தெரியாதானா? அது தெரிஞ்சுதான் என் மேல சந்தேகப்படுறிய? இல்லண்ணா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யார நம்புறது? என்ன, ராஜாவை பத்தி யாராவது உங்ககிட்ட தவற சொன்னாங்களா? தவறுன்னா திருத்திக்கலாமா? ஆனா என்ன, அதிர்ச்சி அடையும்படியா பல செய்தி வருது. சொன்னவங்களும் ஊர்ஜிதமா தான் சொல்றாங்க. உண்மைய கண்ணால பார்த்தப்புறம் தானே நம்ப முடியும். மாப்பிள்ள பேர் இருக்க வேண்டிய இடத்துல என் பேர் இல்ல, மனசு தாங்கல சங்கர். ராஜாவோட போட்டி போடுறதுக்கு எனக்கு அழகு இல்ல, பணம் இல்ல, ஆனா தேவிக்காக உயிரை விடுறதுல ராஜா என் கூட போட்டி போட முடியாதுன்னு நான் காட்ட வேண்டாமா? ரெண்டு பேரும் உயிரை விடுதலையா போட்டி போடுவீங்க? நல்ல காதல்ற. ஒண்ணு இல்ல பிரதாப், தேவியோட கல்யாணம் இப்ப நடக்கல, தள்ளி போட்டாச்சு. தள்ளி போட்டாச்சா? ஏன் சங்கர்? ஜாதகம் சேரல, நாளும் சரியில்லை. இன்விடேஷன்லாம் கூட அடிச்சிட்டீங்களே. பந்தல் போட்ட அப்புறம் கூட பல இடத்துல கல்யாணம் நிக்குது. பத்திரிக்கை அடிச்சா என்னடா? தெய்வம் நாளை மாத்துறாருன்னா ஆளையே மாத்துன்னு சொல்றாரு போல இருக்கு. ஒருவேளை உனக்குத்தான் தேவி அவர் நிச்சயம் பண்ணிட்டாரோ என்னவோ. அதுக்காகத்தான் அவர் என்னை பிழைக்க வச்சாரு. அவசரமா வாங்க கூப்பிட்டிய, என்ன விஷயம்? இந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி செய்யறதுக்கே நாங்க பிறந்திருக்கோம். சொல்லு, உனக்கு என்ன ஹெல்ப் ஒண்ணு? தேவி கிட்ட ஒரு பொய் சொல்லணும். பொய்யா? அதான எங்க பொழப்ப, நீ என்ன பொய் சொல்லுங்கற? நான்
கண்ட கண்ட பொண்களோட சுத்துறேன், பெரிய குடிகாரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ராஜா நீ என்ன சொல்ற? பொய் சொல்லணும்னு சொல்றேன். ராஜா எதுக்கு இந்த பொய் எல்லாம்? மேரேஜ் பிக்ஸ் ஆகி இன்விடேஷன் எல்லாம் கூட கொடுத்தாச்சு, இப்ப போய் இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. காரணம் என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவி விதவை ஆயிடக்கூடாது. ராஜா பிளீஸ், இதுக்கு மேல வேற எதையும் கேட்காதீங்க. எனக்கு நல்லது நினைக்கிற நீங்க தேவிக்கும் நல்லது. என்ன குளத்துல சேர பார்க்கலாம், குணத்துல சேர் இருந்தா குடும்பம் நடக்குமா? அதுதான் எங்க பாயிண்ட். தயவு செய்து எக்ஸாம்பிள் சொல்லாம விஷயத்துக்கு வாங்க. தேவியோட லவ் கிடைச்ச பின்னால பையன் தேரிடுவான் நினைச்சோம். இப்படியா? பஸ் ரூட் மாறலாம், ஆனா மனுஷ ரூட் மாறலாமா? உதாரணம் வேண்டான்னு சொன்னேன்ல. சரி உடச்சே சொல்றோம். ராஜா இப்ப ரொம்ப குடிக்கிறான், அங்கங்க கண்ட கண்ட பெண்களோட அலையறான். ஓஹோ, அதுக்கு நான் என்ன செய்யணும்? தடுக்கிறதா? அவன் பேரை உங்க மனசு விட்டு அடிக்கணும், வேற நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இத நாங்க ஏன் சொல்றோம்னா, கடல்ல விழுந்தா எந்திரிச்சிடலாம், குடும்பத்துல விழுந்தா? உங்களுக்கு நாங்க ரொம்ப வேண்டியப்பட்டவங்களாயிட்டமா? அதனாலதான் டேஞ்சர் வரத்துக்கு முன்னாலே நாங்க சிக்னல் கொடுக்கறோம். வேண்டப்பட்டவங்க எனக்கா அவருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நண்பர் கெட்டு போனா அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு அட்வைஸ் பண்ணி மாத்திரமே தவிர என்ன வந்து ஆள மாத்த சொல்றீங்களே? நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்களா? எழுந்திரிச்சு வெளியில போங்க, நீங்க வந்து போனதுக்கு வீட்டை கழுவ சொல்லணும். சோ உங்களால முடியல.